ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 kg சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 tablespoon குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 spoon சிக்கன் 65 மசாலா, 1/2 spoon கரம் மசாலா, சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு முட்டையை உடச்சி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டை, சிக்கன், மசாலா எல்லாமே வந்து ஒன்றா நல்லா பிளெண்ட் ஆகி வர அளவுக்கு நல்லா கிளறி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 tablespoon இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா பரட்டிட்டு ஒரு 1 hour நல்லா ஊற வச்சிடுவோம். இப்போ இது ஊறிடுச்சு, இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். இந்த எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட்றதே வந்து இந்த சிக்கனை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு செய்ய போகிறோம். சிக்கன் எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வர அளவுக்கு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் ரெசிபி வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிடுவோம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இருக்கிற எல்லா சிக்கனையும் இதே மாதிரி வறுத்தெடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆயிலே திரும்ப கொஞ்சமாக அதை ஒரு பேனில் ஊற்றிக்கிட்டு ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் பொடியாக நறுக்கி அதோட ஆட் பண்ணிக்கிட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1 tablespoon இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் வந்து காரம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வெங்காயம் தக்காளிக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஒரு 1/4 tablespoon மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போகணுன்றதுக்காக ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம். இது எல்லாம் நல்லா கொதிச்சு தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கன் எல்லாம் இதில் போட்டு நல்லா வந்து ஒன்றா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை ஆகி வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சிக்கன் வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி ரெடிங்க. எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.